அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதை ரொம்ப மச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கிச்சனில் தான் ஒரு குக்கிங் வீடியோ வந்து நான் போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, இது வந்து உங்களுக்கு டைம் லாஸ்லேயே போயிட்டுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கின பிறகு தக்காளி வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற ஒரு 3 தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது சைடு பைய சைடு நான் வந்து கலர் விட்டுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு, பூண்டு கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் வந்து நல்லா நசுக்கி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். காரக்குழம்பு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் எந்த ஸ்டைலில் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் சமைக்கிறது சும்மா இல்லைங்க. அம்மா வச்சுருக்க பொருள் வச்சு தான் நான் வந்து சமைக்க முடியும். அவங்க யூஸ் பண்ணுற மசாலா, அவங்க பண்ணுற ஸ்டைலெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் பொடி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கத்திரிக்காய் பெருசு பெருசாகவே போடலை. எனக்கு வந்து அங்கே வந்து கத்திரிக்காய் வந்து யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கத்திரிக்காய் வெலை பொடி பொடிசாக கட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு அது கூலாக ஆகிடும். அப்போ கத்திரிக்காய் கரைஞ்சிரும்ல, அந்த ஒரு ஐடியாவில் கத்திரிக்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு தக்காளி இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயையும் இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறனால என்னடா இது காயெல்லாம் வதங்கிச்சா தெரியலையே, நான் போட்டுட்டு இருக்கிறேன்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. நல்லா வதங்கின பிறகு தான் நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். கத்திரிக்காயும் போட்டு இப்போ நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்க வச்சாச்சு. வதங்கின பிறகு என்ன பண்ணனா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்ட பிறகு புளி கரைச்சல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாலே காரக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தனி மிளகாத்தூள் போட்டு கலரியாச்சு. தனி மிளகாத்தூள், அதுக்கடுத்து மல்லித்தூள். நான் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மல்லித்தூள் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கிட்டே எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். அதுக்கடுத்தது குழம்பு மிளகாத்தூள், அதையும் போட்டு இப்போ எல்லாமே கலரி விட்டு இப்படி தாங்க காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணி வேணும்னு சொல்லிவிட்டு புளி கரைச்சல் வந்து கரைச்சி நான் ஊற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினச்சி, அதான் அதிகமாக வரணும்ல, தண்ணி ஊற்றுறது பதிலாக அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி நான் வந்து ஊற்றிட்டேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும்ட்டு அந்த குழம்பு பதம் வந்து அதுதான். காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. பவுல கொஞ்சதுக்கு நான் 4 வார்த்தை மலையாளத்தில் கற்று வச்சுருக்கேன். எந்த தங்க குட்டியானம், எந்த வயிறு குட்டியானம், எந்த செல்லானம், வேற என்ன சொல்ல, மலையாளி யாராவது வந்து திட்ட போய், மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் மறிஞ்சு இந்த செல்ல குட்டி கொஞ்சம் உம்மை விடனாம் வேற யாரை நம்புவேன், உம்மை விடனாம் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தேன் கரவிழுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரவிழுத்து நடத்தி சென்றேன், உம்மை விடனாம் வேற யாரை நம்ப